ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி. இன்னைக்கு நம்ம 30 December 2018 கரண்ட் அவர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் சிட்டி வாஸ் அவார்டட் பெஸ்ட் கேபிட்டல் சிட்டி இன் த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன் த ஸ்வச் சுரக்ஷான் 2018 ரேங்கிங்? கரெக்டான ஆன்சர் ஹைதராபாத். ஸ்வச் சுரக்ஷான் வந்து பாத்தீங்கன்னா கிராமீன்ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அர்பன் ஏரியாஸ்ல யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். அது மட்டும் இல்ல, ரீசெண்டா ஹைதராபாத் எந்த நியூஸ்ல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டாக் பார்க் எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல தான். அதே போல ஹைதராபாத்ல ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் ஃபார் டிஃபரன்ஸ்லி ஏபிள்டு பீப்புள், அதுவும் ஹைதராபாத்ல தான். ரீசெண்டா ஹைதராபாத்ல முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்தாங்க. யார்னா ஹைதராபாத் போலீஸ். ஹைதராபாத் சிட்டி போலீஸ் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னா பரோஷா சப்போர்ட் சென்டர் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன். அதே போல அதானி எல்பிடி இந்த ரெண்டு கம்பெனிகளும் சேர்ந்து ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் யுஏவி யூனிட் வந்து ஹைதராபாத்ல துவங்கி இருக்காங்க. யுஏவினா அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். அடுத்த கேள்வி பாருங்க, விச் இந்தியன் ஆர்கனைசேஷன் ஹேஸ் லான்ச் எ சர்வே ஆன் ரீட்டெயில் பேமெண்ட் ஹேபிட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்? SRPHI. கரெக்டான ஆன்சர் RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த SRPHI அப்படிங்கறத அறிமுகப்படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6 சிட்டில இந்த சர்வே எடுக்க போறாங்க. அது என்னதுன்னா எல்லாருமே ஆன்லைன் பண்ணும்போது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது தெரிஞ்சுதான் பண்றாங்களா இல்ல அவங்க அறியாமையில பண்றாங்களா அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா மிஸ்டர் பிமல் ஜாலான் அவர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான பிரேம் ஒர்க்கு வந்து ஹெட்டா போட்டிருக்காங்க, எக்கனாமிக் கேபிட்டல் பிரேம் ஒர்க் ECF. எதுக்காக அது அப்படின்னு பாத்தீங்கன்னா பணத்தை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி எப்படி இருக்கிறது, அது லாபமா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம குளோபலைசேஷன்ல இருக்கக்கூடிய நம்ம சென்ட்ரல் பேங்கோட பிராக்டிசஸ் எப்படி இருக்கு, அவங்களோட அசஸ்மெண்ட் எப்படி இருக்கு, குளோபல் எக்கனாமியோட இருக்க ரிஸ்க் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறது பாக்குறதுக்காக தான் இந்த எக்கனாமிக் கேபிட்டல் பிரேம் ஒர்க் அப்படிங்கிற கமிட்டியை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பைமல் சலான் அவரோட தலைமையில நிர்ணயிச்சிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெட்குவார்டர் எங்க இருக்கு? மும்பை மகாராஷ்டிரா. 1949 வந்துட்டு நேஷனலைஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் கவர்னர் இருந்த உஜித் பட்டேல் ரீசெண்டா ரிசைட் பண்ணனால இப்ப புது கவர்னரா 25th ரிசர்வ் பேங்க் கவர்னரா சக்திகாந்த தாஸ் வந்திருக்காரு. அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியன் ரயில்வேஸ் ஹாஸ் டெவலப் விச் AI பவர்டு ரோபோட் டு செக் ஃபார் ஃபால்ட் இன் ட்ரெயின்? கரெக்டான ஆன்சர் உஸ்டாட். உஸ்டாட் அப்ரிவேஷன் என்னன்னா அண்டர் கியர் சர்வலைன்ஸ் த்ரூ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி அசிஸ்டட் ட்ராய்ட். முக்கியமா இது என்னது அப்படின்னா ட்ரெயின்ல எந்த ஒரு ஃபால்ட் இருந்தாலும் அதுவாகவே கண்டுபிடிச்சு தகவல் சொல்லும். AI அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி. ரீசெண்டா ரயில்வேல ரொம்ப முக்கியமான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பொஹிபில் பிரிட்ஜ், பிரம்மபுத்திரா ரிவர்ல அசாம்ல திப்ருகா டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பிரிட்ஜ ரயில் கம் ரோடு பிரிட்ஜ கட்டியிருக்காங்க. இதை துவக்கி வச்சது யார் பண்ணா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். பொஹிபில் பிரிட்ஜ் எங்க இருக்குன்னா பிரம்மபுத்திரா ரிவர், எந்த ஸ்டேட்ல இருக்குன்னா அசாம், டிஸ்ட்ரிக்ட் பேரு திப்ருகார். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் ரயில் கம் ரோட் பீச். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ரயில்வே எந்தெந்த நியூஸ்ல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரயில்வே யூனிவர்சிட்டி வடோடரா குஜராத்ல வந்து வரப்போகுது. அதே போல ட்ரெயின் 18 ரொம்ப முக்கியமான ட்ரெயின், ரயில்வே சென்னை ஃபேக்டரியில தான் மேனுபேக்சர் பண்ணாங்க. ட்ரெயின் 18 ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட முதல் இன்ஜின் இல்லாத ட்ரெயின், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்ஜின்லெஸ் ட்ரெயின். அது மட்டும் இல்ல ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே முக்கியமான அவார்ட்ஸ் வந்துட்டு நிறைய வாங்கி குவிச்சாங்க. எதுலன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்ட், அவார்ட் ஃபார் எக்ஸலன்சி இன் எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்தியன் ரயில்வே 17 அவார்டு அதுல வின் பண்ணாங்க. இதுதான் இதுவரைக்கும் ஒரு தனிப்பட்ட ஆர்கனைசேஷன் அதிக அவார்டு வின் பண்ணது. 17 அவார்ட்ஸ் எதுலனா நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் அவார்ட்ஸ். அடுத்த கேள்வி பாருங்க, விச் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹாஸ் வோன் 2018 பால்கன் அத்லெட் ஆஃப் த இயர்? ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிஃபா வேர்ல்டு கப் எங்க நடந்தது அப்படின்னா ரஷ்யாவில 2018 பிஃபா வேர்ல்டு கப் நடந்தது. அதுல பிரான்ஸ் வின் பண்ணாங்க. யாரை தோக்கடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா கொரேஷியா நாட்டை வந்து தோக்கடிச்சாங்க. அந்த கொரேஷியா நாட்டை லீட் பண்ண கொரேஷியன் கேப்டன் லூகா மோட்ரிக் அவர் தான் வந்துட்டு பால்கன் அத்லெட் ஆஃப் த இயரா அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி அவரு ரொம்ப பிரஸ்டேஜியஸ் ஆன பேலண்டியார் அவார்டும் ஃபர்ஸ்ட் டைமா வாங்கியிருந்தாரு. போல லூகா மோட்ரிக் கோல்டன் பால் அவார்டும் வாங்கினாரு. அடுத்த பிஃபா வேர்ல்டு கப் எங்க நடக்க போகுது அப்படின்னா கட்டார். 2022 வேர்ல்டு கப் கட்டார்ல நடக்க போகுது. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரி, கத்தார் எந்த ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன்ல இருக்காங்கன்னா OPEC. OPEC-னா ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி. அதுல கத்தாரும் ஒரு முக்கியமான மெம்பரா இருக்காங்க. OPEC ஹெட்குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வியன்னா ஆஸ்திரேலியா. அதே போல வியன்னா ஆஸ்திரியால ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷன் என்ன இருக்குன்னா IAEA, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி.
அடுத்த கேள்வி பாருங்க. த யூனிக் சப்பாரம் பெஸ்டிவல் 2018 வாஸ் ஸ்டார்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்? கரெக்டான ஆன்சர் தமிழ்நாடு. ரீசெண்டா தமிழ்நாடு எந்தெந்த நியூஸ்ல வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மியூசிக் மியூசியம் திருவையாறுலதான் வருது. தமிழ்நாட்டுலதான் திருவையாறு இருக்கு. இந்த யூனிக் சாம்பரம் பெஸ்டிவல் வந்துட்டு எந்த டெம்பிள் நடக்குதுன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள். அதே போல ரீசெண்டா நித்தி ஆயோக் வந்துட்டு ஒரு முக்கியமான ரேங்கிங் ரிலீஸ் பண்ணாங்க. அது செகண்ட் டெல்டா ரேங்கிங் ஆஃப் அஸ்பினேஷன் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். அந்த அஸ்பினேஷன் டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 115. அஸ்பினேஷன் டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 112. அந்த ரேங்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் விருதுநகர் தான் வந்திருக்கு. விருதுநகர் தமிழ்நாட்டில்தான் இருக்கு. அதே போல பக்கூர் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கு. அதுதான் இருக்கிறது லீஸ்ட் இம்ப்ரூவ்ட் டிஸ்ட்ரிக்டா அறிவிச்சிருந்தாங்க. நித்தி ஆயோக் அப்படின்னா என்னது? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நித்தி ஆயோகோட சேர்மன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மன் ராஜீவ் குமார். நித்தி ஆயோகோட சிஇஓ அமிதாப் காந்த். அடுத்த கேள்வி பாருங்க. Who is the author of the book Early Indians, the story of our ancestor and where we came from? Correct answer, டோனி ஜோசப். இவர் தான் இயர்லி இண்டியன்ஸ் புக்கை எழுதினாரு. ரீசெண்டா என்னென்ன புக் ரொம்ப ஃபேமஸ் ஆனது ரிலீஸ் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா, த பாரடாக்சியல் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் ஹிஸ் இந்தியா அப்படிங்கிற புக்கை சாஷி தரூர் அவர் தான் எழுதினாரு. அதே போல ஏ ஆர் ரஹ்மான் நோட்ஸ் ஆஃப் யர் ட்ரீம் அப்படிங்கிற புக்கை கிருஷ்ணா ஷிலார் எழுதினாரு. ஏ ரூரல் மேனிபெஸ்டோ அப்படிங்கிற புக்கை ஃபெரோஸ் வருண் காந்தி எழுதினாரு. அதே போல ஆஃப் கன்சல் த சேலஞ்ச் ஆஃப் த மோடி ஜேட்லி எக்கனாமி அப்படிங்கிற புக்கை அரவிந்த் சுப்பிரமணியன் எழுதினாரு. இந்தியா எஹெட் 2015 அண்ட் பியாண்ட் அப்படிங்கிற புக்கை பைமல் ஜலான், ரொம்ப முக்கியமான ஆளு. ரீசெண்டா கூட நம்ம பார்த்தோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கமிட்டிக்கு அவர் ஹெட்டா போட்டாங்க. ஏன் அப்படின்னா, பைமல் ஜலன் வந்து இதுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்திருக்காரு. அதே போல சேட்டன் பகட் எழுதின த கேர்ள் இன் த ரூம் 105 அந்த புக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆன புக்கு. அதனால ரீசெண்டான புக்ல இந்த புக்கு எல்லா பேரும் ஒரு முறை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க. விச் சிட்டி இஸ் த வென்யூ ஆஃப் தி 12th குளோபல் ஹெல்த் சமிட் 2018? கரெக்ட் ஆன்சர் மும்பை. 12th குளோபல் ஹெல்த் சமிட் எங்க நடந்தது அப்படின்னா மும்பைல மகாராஷ்டிரால. யார் துவக்கி வச்சாங்கன்னா பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த். ரீசெண்டா மகாராஷ்டிரா எந்தெந்த நியூஸ்ல வந்தாங்கன்னா, ஸ்மார்ட் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ மகாராஷ்டிரா எடுத்தாங்க. ஸ்மார்ட் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அக்ரி பிசினஸ் அண்ட் ரூரல் டிரான்ஸ்பார்மேஷன். அதே போல ரீசெண்டா மகாராஷ்டிரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்கூல் ஒன்னு வந்துட்டு துவக்கினாங்க. அடல் பிகாரி பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படிங்கிற பேர்லயே அந்த ஸ்கூல துவக்கி இருக்காங்க. அதே போல ரீசெண்டா மகாராஷ்டிரா மும்பை வந்துட்டு காஸ்ட்லி சிட்டியா அறிவிச்சாங்க. அடுத்தது பாருங்க. இந்தியா இஸ் மேண்டேட் டு சப்மிட் செகண்ட் பைனல் அப்டேட் ரிப்போர்ட் BUR ஆன் கிரீன் ஹவுஸ் கேஸ் இன்வென்டரி டு விச் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்? கரெக்டான ஆன்சர் UNFCCC, யுனைடெட் நேஷன் பிரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் தான் அதோட அப்ரிவேஷன். இவங்களோட முக்கியமான நோக்கம் என்னதுன்னா குளோபல் வார்மிங் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது தான். ரீசெண்டா இந்த அமைப்போட COP24 அப்படிங்கிற மீட்டிங் எங்க நடந்துச்சுன்னா கொட்டவாய்ஸ் போலாண்ட். போலாண்ட் கேபிட்டல் என்னதுன்னா வஷாவ். அடுத்த கேள்வி பாருங்க. Which union ministry has recently brought a booklet on cyber safety for school children? அந்த மினிஸ்ட்ரியோட பேரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ரீசெண்டா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஒரு முக்கியமான புக்கை வந்துட்டு வெளியிட்டாங்க. அதோட பேர் என்னன்னா ஹேண்ட் புக் ஃபார் ஸ்டூடெண்ட் ஆன் சைபர் சேஃப்டி. அதே போல ரீசெண்டா சைபர் சேஃப்டியில ரொம்ப முக்கியமானது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, IIT கராக்பூர் வந்துட்டு DSCI எக்ஸலன்சி அவார்ட் எதுக்காக வாங்கினாங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி எஜுகேஷனுக்காக வாங்கினாங்க. வாங்கினது IIT கராக்பூர். அதே போல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சிட்டி டோஸ்ட் அப்படிங்கிற ட்விட்டர் பேஜையும் ரிலீஸ் பண்ணாங்க. ட்விட்டர் யார் இயக்கிட்டு வராங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் கலிபோர்னியாவில தலைமையிடமா கொண்டு இயக்கிட்டு வராங்க. ட்விட்டரோட அபிஷியல் டேக் என்னதுன்னா ஆஸ் பவர் ஆஃப் 18. அடுத்த கேள்வி பாருங்க. த யூனியன் கேபினெட் ஹாஸ் ரீசென்ட்லி அப்ரூவ்ட் அமெண்ட்மெண்ட் இன் பாஸ்கோ ஆக்ட் 2012. The act is related to which of the following causes? Correct answer, child sexual abuse. The Protection of Children from Sexual Offence Act 2012. அதான் பாஸ்கோவோட அப்ரிவேஷன். ரீசெண்டா NCPCR அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட் வந்துட்டு பாஸ்கோ இ பாக்ஸ் துவக்கி வச்சாங்க. நேஷனல் கமிஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ்ல ரீசெண்டா ஒரு முக்கியமான ஒருத்தங்களை நியமிச்சாங்க. அந்த அமைப்போட சேர்மேன் தான் பிரியாங்க் கனுன்கோ. இன்னைக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே பெல் பட்டன் நமக்காதவங்க பெல் பட்டன் அமைக்கிடுங்க, அருண் அகாடமி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி.